நான் தினமும் சமைக்கிறேன். நான் எனது அறையை அடிக்கடி சுத்தம் செய்கிறேன். நான் அரிதாக அசைவம் சாப்பிடுகிறேன். இப்போ இந்த சென்டென்சஸில் தினமும் அடிக்கடி அரிதாக இப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். நான் தினமும் சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சமைக்கிறேங்கிறது ஐ குக். தினமும் அப்படிங்கிறது நம்ம எவ்ரி டே அப்படின்னு சொல்கிறோம். நான் எனது அறையை அடிக்கடி சுத்தம் செய்கிறேன். ஸோ நான் எனது அறையை சுத்தம் செய்கிறேங்கிறத ஐ கிளீன் மை ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடிக்கடிங்கிறத நம்ம இங்கிலீஷில் ஆஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ கிளீன் மை ரூம் ஆஃபன். நான் அரிதாக அசைவம் சாப்பிடுகிறேன். ஸோ நான் அசைவம் சாப்பிடுகிறேங்கிறது வந்து ஐ ஈட் நான்வெஜ். இங்க அரிதாக அப்படிங்கிறத இங்கிலீஷில் ரேர்லின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஈட் நான்வெஜ் ரேர்லி. ஸோ தினமும் எவ்ரிடே, அடிக்கடி ஆஃபன், அண்ட் அரிதாக ரேர்லி. இனிமேல் இந்த வேர்ட்ஸை நீங்களும் கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.